ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான முருங்கைக்காய் சட்னி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான சட்னிங்க இது. நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு பாரம்பரியமான உணவகத்தில் இந்த சட்னியை டேஸ்ட்டு பண்ணினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்லேயும் வந்து செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. நல்ல சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்ல பொருத்தமாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு சிம்பிள் ஈஸி சட்னி தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க, அருமையான முருங்கைக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 4 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாங்க. முருங்கைக்காய் கட் பண்ணும்போது அந்த நார் அப்படி லைட்டாக உரிச்சிட்டே கட் பண்ணணுங்க. அப்போ தான் சாம்பார்லலாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாங்க. ஒரு 2 இன்ச் பீஸ் மாதிரி ரஃபாக அப்படியே கட் பண்ணிவிடுங்க. முருங்கைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நல்ல அயன் சத்து இருக்குது, நல்ல கால்சியம் இருக்குது. ரொம்ப அனீமிக்காக இருக்கிறவங்கள இந்த முருங்கைக்காயெல்லாம் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நம்ம போன் ஹெல்த்துக்கு நல்லது. உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றுறக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த முருங்கைக்காய். ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது, நல்ல சத்துக்கள் இருக்குது. அடிக்கடி முருங்கைக்காயெல்லாம் நல்லா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முருங்கை கீரையும் அதே மாதிரி தாங்க. ரொம்ப ஒரு சத்தான கீரை இது. இன்றைக்கி முருங்கைக்காயில் சட்னி பண்ணுறோம். இதை இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சுங்க. இதை நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க, அளவாக தண்ணி விட்டுக்காங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். மூடி போட்டு விட்டு வெயிட்டு வச்சு ஒரு 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாங்க. முருங்கைக்காய் பர்ஃபெக்டாக வெந்துடும். ரெண்டு விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், முருங்கைக்காய் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான். இந்த உள்ளே இருக்கிற இந்த சதப்பகுதியை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அது ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஸோ வெந்த முருங்கைக்காயெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இது வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். சட்னி அரைக்கும் போது இந்த தண்ணியை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காயில் உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு, அந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துடலாங்க. இதில் தாங்க சத்துக்கள் அதிகம். மிஸ் பண்ணாமல் அந்த வெதப்பகுதியும் நல்லா அந்த ஸ்பூன் விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. வெந்த முருங்கைக்காய் ரெடி. இப்போ நம்ம சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 4 to 5 வரமிளகாய் சேர்த்துடலாங்க. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இங்கே மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இருக்கட்டுங்க. அடுத்தது அதே ஆயிலில் 1/5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை போட்டு விட்டுறலாம். நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த சட்னி செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. பட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல 1 பெரிய வெங்காயம் ரஃபாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு இதே மாதிரி வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நல்ல 1 பெரிய தக்காளியை ரஃபாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ 1 சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நல்ல 1 பெரிய தக்காளி சேர்த்துருக்குறோம் புளிப்புக்கு. அது போக 1 சின்ன பீஸ் புளியும் சேர்த்தாச்சு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துடலாங்க. அதாவது வேக வச்சு அந்த சதப்பகுதியை மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கிறோம். அது இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாங்க. அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கும்போது உப்பு மஞ்சளெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம், அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அளவாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இருக்கட்டும், இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டாக வறுத்து போட்ட மிளகாவை இப்படி நல்லா கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கின பொருளெல்லாம் இந்த மிளகாவோட சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ வதக்கின பொருளெல்லாம் பொடிச்ச மிளகாவோட சேர்த்தாச்சு. நல்லா சட்னியும் அரைச்சாச்சுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்னி ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகாய், கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதான் தாளிப்பு ரெடி. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம சட்னி மேலே எடுத்து போட்டு விட்டுடலாம். வாவ், அவ்வளோதாங்க சுவையான முருங்கைக்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான சட்னி இது. நல்ல இட்லி தோசை பணியாரம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பாரம்பரியமான சட்னி ரெசிபிங்க இது. முருங்கைக்காயில் நம்ம நிறைய டிஷஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சட்னியும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.